ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 10 சூப்பரான வேற லெவலான போர்ட்ரேட் போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்குள்ள டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் ஃபுல்லாவே மொபைல் போட்டோகிராஃபர்ஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரைக்கும் நம்ம ஒரு 5-6 வீடியோஸ்ல எதை பார்த்துட்டோம்னா, மொபைல் போன்ல வந்து கேமரா வந்து எப்படி இருக்கும், அப்புறம் அதுக்கு எந்த கேமரா ஆப் போட்டா சூப்பரா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இதை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ போர்ட்ரேட் போட்டோகிராஃபியோட 10 சூப்பரான டிப்ஸ். அதுல இருக்க முதல் டிப்ஸ், நீங்க ஒரு போர்ட்ரேட் போட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா, போர்ட்ரேட் போட்டோகிராஃபினு என்னன்னு தெரியாதவங்க முதல்ல சொல்லிடுறேன். போர்ட்ரேட் போட்டோகிராஃபி அப்படின்றது நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுற நம்மளோட, அதாவது மனுஷங்களோட ஃபோட்டோ எடுத்து போடுற ஃபோட்டோகிராஃபியோட பேர் தான் போர்ட்ரேட் போட்டோகிராஃபி. ஸோ இந்த போர்ட்ரேட் போட்டோகிராஃபி வந்து நம்ம ஃபோனில் எடுக்கும்போது அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்ன பார்த்தீங்கன்னா, கூகுள் கேமரா ஆப்பு. இந்த கூகுள் கேமரா ஆப் எப்படி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கீழே வந்து வீடியோ இருக்கும் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா, ஓப்பன் கேமரா அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் கேமரா ஆப்போட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி. ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். ஃப்ரேம் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் வந்து செட் பண்ணும். ஸோ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிடலாம். ஃப்ரேம் வந்து செட் பண்ணுறதுக்கு நான் கேமராவில் வந்து சாதாரண கேமரா தான் ஓப்பன் பண்ணுறேன். சாதாரண கேமரா ஓப்பன் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜ்ஜெல்லாம் வந்து பிளர் ஆகாது. ஸோ நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளே வந்து பிளர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டபுள் டேப் ஸ்க்ரீனில் டச் பண்ணும்போது அது வந்து 2x ஃபோக்கஸில் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து நான் இடுப்புக்கு மேலே கையை இப்படி கட்டிக்கும், இடுப்புக்கு மேலே இருக்கிற அளவுக்கு நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸில் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்போசரை வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு மீடியம் எக்ஸ்போசரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மீடியம் ஷாட்டை வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. இனி வந்து லாங் ஷார்ட் ஃபோட்டோ வந்து எடுப்போம். ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஃபோனை வந்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஃப்ரேமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ ஆங்கிள் அப்படின்றது நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறது, இது வந்து ஒரு ஆங்கிள், இப்படி மேலேருந்து எடுக்கிறது ஒரு ஆங்கிள், கீழேருந்து எடுக்கிறது ஆங்கிள். ஃபோட்டோ வந்து எந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்படி தள்ளி 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 கரெக்டான பொசிஷனை வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஆங்கிள் வந்து கரெக்டாக வச்சு எடுக்கிறது. ஸோ இதுதான் இன்னொரு டிப்ஸ். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி வந்து ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சு பிடிச்சி ஃபோட்டோ எடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லாங் ஷாட் வரைக்கும் தான் வந்து வேலை செய்யும். லாங் ஷாட் வரைக்கும் நம்ம இப்படி வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டெல்லாம் போகும்போது ஃபோனை வந்து இப்படி திருப்பி வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து சூப்பராகவே இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஃபோனில் வந்து எப்படி போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு ஒரு கலர் கரெக்ஷன் கொடுத்து டிஎஸ்எல்ஆரில் மாதிரி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம எடுத்த ஃபோட்டோவை ஸ்னாப்சீட் ஆப்பில் போட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, டிஎஸ்எல்ஆர் இருக்க மாதிரியே பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் லாங் ஷாட்டில் எடுத்த ஃபோட்டோ வந்து வந்து பிளர் பண்ண போகிறது கிடையாது, மீடியம் ஷாட்டில் எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் பிளர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பிளர் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்னாப்சீட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி இந்த ட்ரா பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹீலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹீலிங்கை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி வந்து ஃபேஸை வந்து நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஃபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ் அந்த இடத்துல வந்து போயிடும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாடியை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த பாடியை வந்து ஹீல் பண்ண போகிறோம். ஓகே, பாடியும் அந்த இடத்துலேருந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா பார்ட்டையும் வந்து ஹீல் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு தெரியும் ஹீலிங் டூல் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஹீல் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் அந்த ட்ரா பட்டனை கொடுத்துட்டு இதில் வந்து லென்ஸ் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லென்ஸ் பிளர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல, அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கட்டமாக மாறிடும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டிரான்சிஷன் அப்படின்றது ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த வட்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வட்டத்தை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வட்டத்தை இந்த மூலையில் கொண்டு வந்து வச்சுருங்க, இல்லைனா அந்த மேலே இந்த மூலையில் கூட கொண்டு வந்து வச்சுருங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிளர் ஸ்ட்ரென்த் கேட்கும். ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ பிளராக இருக்கணும் அப்படின்னு இதில் கேட்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளர் செட் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு கோட் இருக்கிற வரைக்கும் வச்சுக்கிறேன், அதாவது 25 வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் பண்ணிக்கிறேன். ஓகே,
அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்படி ட்ரா பட்டன் இல்லை வந்து டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து நம்ம கேலரியில் இருக்கும். ஸோ இமேஜ் அப்புறம் வந்து கேமரா அப்படின்றதுல வந்து நம்ம ஃபோட்டோ இருக்கும். நான் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து திரும்பி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது வந்து திரும்பி இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம நேராக வைக்க போகிறோம். ஓகே, நேராக வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிறத கொடுத்துட்டு இதில் வந்து ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கோங்க, அதாவது ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். ஸோ மேலே இருக்க மூணு புள்ளி கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி சும்மா அப்படி வரைஞ்சி விட்ருங்க. வரைஞ்சி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் டபுள் எக்ஸ்போஷர்ன்னு இருக்குல்ல, இதை வந்து ஜீரோவாக கொடுத்தீங்க அப்படின்னா, ஜீரோவாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்டை வந்து எரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்றத ஹண்ட்ரடாக வச்சுட்டு நம்ம இப்படி ட்ரா பண்ணோன்னா பழைய மாதிரி ட்ரா ஆயிரும். ஸோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். பென்சில் டூலை கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீலிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸில் இருக்க அந்த பாடை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் டச் பண்ணால் அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ பெருசாக எங்கெங்கெல்லாம் மார்க் இருக்கோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து வந்து டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த பென்சில் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த போர்ட்ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட் ஆயிரும், அப்புறம் வந்து நல்லா ஸ்மூத் ஆயிரும். இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் வரும், ஐ கிளாரிட்டி, ஸ்கின் ஸ்மூத்திங், ஃபேஸ் ஸ்பாட் லைட் அப்படின்னு. ஃபேஸ் ஸ்பாட் லைட்டை கூட்டினோம்னா ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும், ஸோ பிரைட் பண்ணிக்கலாம். ஸ்கின் ஸ்மூத்திங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஸோ ஓகே, டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் வந்து பிரைட் ஆயிருச்சு, ஆனால் கை வந்து பிரைட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அது பென்சில் டூல் மாதிரி பென்சில் டூலை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து செலக்டிவ் அப்படின்னு இருக்கும். ஸோ செலக்டிவை கிளிக் பண்ணி ஸ்கின்ல வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ உங்கள் ரெண்டு கையை வச்சு இப்படி நீங்கள் பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். ஸோ பெருசாக்கிட்டு இதை அப்படியே ரைட் சைடில் தண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பிரைட்னஸ் வந்து கூடும். ஸோ நம்ம ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரைட்னஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க மூணு புள்ளியை கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் கொடுக்குறோம். செலக்டிவை கிளிக் பண்ணி ட்ரா பட்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஜூம் பண்ணி நமக்கு எந்தெந்த இடம் தேவையோ அந்த இடத்த மட்டும் நம்ம பிரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சப்போஸ் வந்து அவுட்டரில் பேக்ரவுண்டில் வந்து டச் ஆகிருக்கும், ஸோ அந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம கையை மட்டும் செலக்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இப்படி இருந்த ஃபோட்டோ நம்ம ரீடச்சிங் பண்ணி இப்படி பண்ணிட்டோம். எல்லா டிப்ஸுமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஃபோட்டோக்கு வந்து ஒரு கரெக்டான கலர் கரெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் அடோப் லைட் ரூம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட் ரூம் ஆப் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அடோப் லைட் ரூமில் எப்படி வந்து இந்த ஃபோட்டோக்கு வந்து சின்ன கலர் கரெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அடோப் லைட் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டில் வந்து சூரியகாந்தி மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம பேசிக்கான கலர் கரெக்ஷன், பிளாக்கை கம்மி பண்ணுறோம், ஒயிட்டை வந்து கூட்டுறோம், ஷேடோவை கூட்டுறோம், ஹைலைட்ஸ் வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு கலர் கரெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த முக்கோண ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் ஷார்பனிங் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்கிங் அப்படின்றத ரெண்டு விரலால் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து எஜ்ஜை வந்து நம்ம பிரைட் பண்ணி விட்டுக்கலாம், அதாவது ஷார்ப் பண்ணிக்கலாம். நாய்ஸ் ரிடக்ஷனை கூட்டினீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்க்குறதுக்கு இது கேமராவில் எடுத்த ஃபோட்டோ மாதிரியே தான் இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த எஜ்ஜில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் வரைகிறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ண போகிறது கலர் கரெக்ஷன். ஸோ அந்த கலர் கரெக்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து நம்ம கூட்டி வச்சுக்கலாம், குறைச்சி வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸ் அப்படின்னு கூட்டிங்கன்னா நம்ம ஃபேஸோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் போகணுன்னா போடுங்க, நான் இதில் இருக்க ப்ரீசெட்டை வந்து யூஸ் பண்ணி இதோட ஃபைனல் அவுட்புட்டை காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஏ டு இசட் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அதாவது ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ வந்து ஃபோனில் வந்து எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி ரீடச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் எப்படி ப்ளர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம்னா, நம்ம வந்து கரெக்டாக நம்ம டைட்ஸ் வரைக்கும் எடுக்கும் பார்த்தீங்கல்ல, மீடியம் லாங் ஷாட்டு வரைக்கும் தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளர் பண்ண முடியும். இல்லைனா லாங் ஷாட்டு இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து தயவு செஞ்சு ப்ளர் பண்ணாதீங்க, அதை வந்து அப்படியே எடுத்து வந்து போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தாலும், அவங்க வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாலும், நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா வைஸ் யூ. சேனலுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.